அதாவது மனுஷனுக்கு வந்து என்னடானாக்கா நல்லா சிம்பிளா சொன்ன இல்லையா, உன் மூளை கிச்சன், உன் வாய் வென்டிலேட்டர், சமையல் நடக்கும்போது வென்டிலேட்டர் ஓபன்ல இருக்கும் இல்லைன்னா மொக்காயும். இதனுடைய எஃபெக்ட் வந்து எது வரைக்கும் போகுண்டானா, இப்போ ஆக்சுவலா வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. ஒன்று இந்த ஆன்டிபயாட்டிக்ன்றது வந்து சிஆர்பிஎஃப் போலீஸ் மாதிரி எலெக்ஷன் டைம்ல சிஆர்பிஎஃப் வரும், இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வரும், ஏதோ சம்திங் வரும். அப்போ லோக்கல் இருக்கிற போலீஸ் டம்மி ஆயிடும் கரெக்டா. அந்த மாதிரி நம்ம பாடியிலேயே ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு டாக்டர் கொடுக்குற ஆன்டிபயாட்டிக் வந்து சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் மாதிரி இது வரும்போது இது டம்மி ஆகிடும், அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் வந்து ஸ்டீராய்டு கொடுக்க ஆரம்பிப்போம், ஸ்டீராய்டு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கிட்னி காலி ஆகிடும். அதனால இப்பத்துலேருந்தே உங்க ஸ்டைலை மாற்றிக்கும், சிம்பிள் தான். அதாவது பாடி பாடி டயர்டானாலும் ஒரே கணக்கு தான், மைண்டு டயர்டானாலும் ஒரே கணக்கு தான். பாடி டயர்டானா சூப்பர் தூக்கம் வரும் கரெக்டா, இதே மைண்டு டயர்டானா என்ன தூக்கம் கேட்டுப்படும் கரெக்டா. குட்டி யோசனை எங்கே போனாலும் ஒரு இடத்துல முட்டிக்கு நிற்கும், எங்கே போனாலும் ஒரு இடத்துல முட்டிக்கு நிற்கும், தூக்கம் வருமா வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் திங்கிங்க குறை செய் பிராக்டிக்கலா, இல்லைவா நான் யோசிச்சே ஆகணும்ன்றியா, நான் ஒரு இன்ஸ்கேப் பேப்பர் எடுத்துக்கோ. உங்களுடைய டார்கெட் என்ன, எஸ்பி ஆகணும், ஓகே எஸ்பி ஆகணும்னா இந்த வயசுல என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்டிவா திங்க் பண்ணும், குருட்டு யோசனை பண்ணாத, புரியுதா அவனுங்க. குருட்டு யோசனை பண்றது தனக்குள்ள தானே மூழ்கி இருக்கிறது, மனசுல பட்டதை வெளியே பேசாம இருக்கிறது, வெளியாளர்களோட இன்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது, வெளியாளர்களை சந்தேகப்படுறது, இதெல்லாம் தான் வந்து பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் வந்து உனக்கு லங்ஸ் மேல எஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு சப்போர்ட்டா நீ என்ன பண்ற, இட்லி தோசை தூங்குற, இட்லி தோசை என்னடானாக்கா நீ பேஷண்ட் சாப்பிட்றது, அதனால ஒன்றும் சாப்பிட முடியாது, இட்லினா சுயம் உள்ள போயிடும். அப்படி நம்ம வந்து என்னடானா எல்லாமே சாப்பிடணும், புரிஞ்சா, வேகமா நடா, நல்ல முடியலையா, முடியாததுதான் நடக்கணும். பா நீ வந்து ரூமுக்கு போற, எக்ஸசைஸ் ரூமுக்கு போற, போனா 12 வாட்டி வெயிட் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 13 வாட்டி முடியாது. அவன் கோச் என்ன சொல்லுவான், ஓ ட்ரை பண்ணியா, ஓ ட்ரை பண்ணியான்னுவான், அப்பதான் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். முடியலன்னு வச்சுக்க அது முடியாமையே போயிடும், ஓகேவா. என்ன ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சா, நான் சொன்னதுல எதனா உபயோகமா இருந்துச்சா, வேற எதனா பிரச்சனை தான் சொல்லணும். உன் பிரச்சனை காரணம் இதுவா, ஹெரிடேட்ரி ஒன்று, நெக்ஸ்ட்டு உன் சைக்காலஜி, நெக்ஸ்ட்டு உன் ஃபுட்டு, மூணு உன் என்விரான்மெண்ட். உன் என்விரான்மெண்ட்டில் தூசி இல்லாமல் பார்த்துக்கோ, புகை இல்லாமல் பார்த்துக்கோ, முக்கியமாக எண்ணெய் புகை இல்லாமல் பார்த்துக்கோ. வடகடை சொல்கிறாங்க, அத்தசம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, எஸ்கேப் என்னது அந்த மாதிரி, ஓகேவா, முடிச்சிடலாமா. எங்கள் வீட்டில் என்னென்னா கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க ரொம்ப. அது தம்பி நான் சொல்றேன், இப்போ நான் சொல்றது தத்துவம் நினைக்காத. இப்ப இந்த பொருள் இருக்குது, இந்த பொருளுக்கு எப்ப மதிப்பு வருது, அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் அதுக்கு வேல்யூ, ஓகேவா. இப்போ ஃபேன் போட்டா டிஸ்டர்பன்ஸ் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரப்போ இந்த ஃபேனை யூஸ் பண்றேன். அந்த மாதிரி இப்போ என்கிட்ட பணம் இருந்துச்சு வாக்கினு, பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இல்லை விடிகாலம் 5 மணிக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவேன், கிளைமேட் சில்லாக இருக்கும், இல்லை நைட்டு 12 மணிக்கு மேலேயோ 1 மணிக்கு மேலேயோ வந்து பண்ணிக்குவேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ வந்து என்னடானா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே வந்து என்னடானா வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், மன கோரிக்கைகளுக்கும் ஹத்துலேயும், கானி ஆ கோரிக்கைகளும் நிறைவேற்றிக்கொண்டேட்டுவண்டி வனரும் வாட்டிக்கு ஹத்து உண்டு. இப்படி நீ ஏம் செய்யறதுன்னா நீ கோரிக்கைகளை மூன்றுகா விபரிச்சுக்கோலாம். ஒகட்டி எசன்ஷியல்ஸ், இது இல்லைன்னா பிழைக்க முடியாது, இது இல்லைன்னா செத்து போயிடும், அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 2 கம்ஃபர்டபுள், என்ன கம்ஃபர்டபுள், இது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா,
இது இது மட்டும் ஒன்று செட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெட்டராக இருக்கும்பா அப்படின்றாங்க. அது கம்ஃபர்டபுள். அடுத்தது தான் லக்ஸரி. புரியுதா? இப்போ நீ ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வயசு என்ன? 18. உங்கள் அப்பா வயசு என்ன? 40. உங்கள் அம்மா வயசு என்ன? 40. உன் 18 வயசை தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க. இப்போ 18 வயசுல நீ என்னென்ன வாங்கிடணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வந்து அவங்க வாங்கி பார்த்துருப்பாங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கி நாசமாக போன்ற பார்த்துருப்பாங்க. இல்லை வாங்கி அது உபயோகமத்துக்கு போன்ற பார்த்துருப்பாங்க. கரெக்டா? புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லு. நீங்களா கேட்டேன் அவங்க ஏன் இது ஏன் என்ன வாங்கி தரல? வண்டி கேட்டேன். வண்டி. ஓகே, சூப்பர் சூப்பர் பாயிண்ட். வண்டிக்கு என்ன போடணும்? பெட்ரோல் போடணும். கரெக்டா? பெட்ரோல் போடணும்னா என்ன வேணும்? காசு. காசு வேணும். காசு யாரு கொடுக்கணும்? கரெக்டா? இப்போ ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு பால் கொடுக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த மாட்டுக்கு வந்து பத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் போடலாம், ஒரு இடம் கூட வாடகைக்கு கட்டி வைக்கலாம் இல்லையா? இப்போ நீ வந்து பால் கொடுக்குற மாடா சாணி போடுற மாடா யோசிச்சுப்பாரு. பிரச்சனைகளாக பேசிக்கலாம் நம்ம. ஓகேவா? உனக்கு வந்து இப்போ ராஜீவ்காந்தி யார் தெரியும்ல? ராஜீவ்காந்தி யார்? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அவங்க வீட்டில் பணம் ஏன்றதுக்கு ஒரு மிஷின் எடுத்து வச்சாங்களாம். அது வந்து 100,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா ஒரு பெல் அடிக்கும். எத்தனை வச்சு எண்ணிக்கிறாங்க பணம். 3 நாள் அச்சுக்கினேஞ்சான் பெல்லு. அவ்வளோ பெரிய சவுண்டு. ராஜீவ்காந்தி வந்து படிக்கிறதுக்கு போகிறோம் அமெரிக்காவுக்கு. இப்போ மாதிரியெல்லாம் வந்து 100,000,000 அனுப்ப முடியாது. அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இங்கே உங்கள்கிட்ட கோடி இருக்கலாம், டிக்கி இங்கே தான் வச்சுக்கணும். அங்கேயும் போனோம்னா அவங்க கொடுக்குற லிமிட் தான் கொடுக்கும். அவன் ஒரு செங்கல் கம்பெனியில் வேலை செய்து பார்ட் டைம் சம்பாதிச்சு செலவு பண்ணிக்கிட்டு படித்தான். கரெக்டா? நம்ம யாரு யோசிச்சு பாரு. இப்போ 2004 2004 குரூட் ஆயில் பேக்கில் வந்து $50 $100 சாரி $100 பெட்ரோல் வேலை தெரியுமா? லிட்டர் $50. இன்னைக்கு குரூட் ஆயில் வேலை வேலை தெரியுமா? $50. பெட்ரோல் வேலை தெரியுமா? $100 கிட்ட போயிடுச்சு. இது ஏன் சொல்லு யோசிச்சுப்பார். தேவையா? இப்போ நீ ஒரு கோழி வாங்குறவா, அந்த கோழியை வாங்கி அதை முட்டை வச்சு அதை முட்டையிலேருந்து குச்சி போச்சு நீ ஏதோ கோழி பண்ண வைக்கிறேன்னா அது வேற கதை இல்லையா? நீ கோழி வாங்கி கொடுத்து அச்சு சாப்பிட்றன்னு யோசிச்சுப்பார். இப்போ நீ வண்டி வாங்கி என்ன பண்ண போற? எங்கே போவ? எத்தனை கிலோமீட்டர் போகிறனா நீங்க யோசிச்சுப்பாரு. சிங்கியா இல்லை இது நமக்கு. புரியுதா? அதெல்லாம் வந்து ஒரு த்ரில் ஆள் தான். இப்போ இது உனக்கே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பா. எவனோ பிஜேபி வேற ஒன்றரை கோடி ரூபா பைக் வாங்கினா அவன் வாங்கினா வாங்கி ஷாவை வாங்கின நாய்க்குன்னா வச்சு இந்த நாய் வந்து ஒரு ட்ரையல் ரன் பார்த்துக்குது. இப்போ கொரோனா பீரியட் இல்லையா, மாஸ்க் போட்டுக்கல. அத்தை எவனும் பார்த்து ஃபோட்டோ குச்சி போட்டான். கேவலமே இல்லை இதுன்னா. புரியுதா? இப்போ நான் சொல்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நம்மளுடைய சொத்து எதிரானா பாடி மைண்ட் நாலெட்ஜ் இதுதான் சொத்து. உங்கள் அப்பா வண்டி வாங்கி கொடுக்குறாரு. ஏதோ புதுப்பேட்டை ஏதோ குறை பார்த்தல தருசு தீத்தொண்ணு புண்ணாக்கு தொண்ணு வண்டி வாங்குவான். எவ்வளோ உலக வேலை ஊற்றுக்குடுவான். ஞாபகங்களா பிச்சைக்காரனா இவாடி அடைவான். தேவையா? பேசிச்சு பாரு. வண்டி வாங்குறதுன்றது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. புரியுதா? கல்யாணம் ஆனவனே அண்ணன் கேட்டுக்கிறியா, என்ட்ரி பண்ணிக்கிறியா, இப்படி பார்க்குறேன்ட்டு. அதனால் நீ ஒரு பத்து பேரை கேட்கணும் சொந்த வண்டி வச்சுக்கிறவனை. இப்படி மச்சாங்க இது எக்ஸ்பீரியன்ஸு வண்டி வாங்கின பிறகுட்டு எவனா அது மேலே ஆணில் ஒரு கோடி ஸ்தான் வச்சுக்கோ. அப்படியே உடம்புல கத்தியில் கீச்சு மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அந்த இம்சம்லாம் நமக்கு தேவையா? யோசிச்சு பாரு. ஃபஸ்ட்டு உன் பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோ. உன் மைண்டை டியூன் பண்ணுறது கற்றுக்கோ. அறிவை வளர்த்துக்கோ. நாலெட்ஜ் இஸ் வெல்த். பைசா இப்பெல்லாம் வந்து என்ன தெரியுமா, மொத்த எக்கனாமிக்ஸ் மாறி போச்சு. இதுக்கு பின்னெல்லாம் 1,00,000 ரூபாய் பைக் வாங்கினோம்னாக்கா 1,00,000 ரூபாய் மஞ்சா கோயில போட்டு மூட்டை கட்டி எடுத்துன்னு போனோம். இப்போல்லாம் ஒரு புஸ்கோத்தம் கிடையாது. என்னது? ஒரு புஸ்கோத்தம் கிடையாது. என்ன என்ன உனக்கு அந்த முன்னாடி ஏதோ பணம் கட்டுறான். அந்த பணம் இருக்கணும், ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு பான் கார்டு இருக்கணும்,
எத்தனை என்ன சாதிக்க போறோம் அதை வச்சு அதெல்லாம் முக்கியம். இந்த மொபைல வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நேரம் மொக்க போட்டேன், இது உடம்பு உபயோகமோ இல்லையோ நாலு பேருக்கு உபயோகம் இல்லையா, எத்தனை பேர் யூஸ் பண்றான் அப்படி யோசிச்சு பாரு. நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்றது முக்கியம் கிடையாது, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்ன்றது தான் முக்கியம். ஓகே ஜூட்டா ஜூட்டா.